அனைவருக்கும் வணக்கம். பொறுமைக்கு புத்தர், புரட்சிக்கு லெனின், வெற்றிக்கு அலெக்சாண்டர், வீரத்துக்கு ஜான்சி ராணி, இப்படி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு கேரக்டர் நம்மளால சொல்ல முடியும். ஆனா பொறுமை, புரட்சி, வெற்றி, வீரம், இப்படி ஒட்டுமொத்த கேரக்டரையும் உள்ளடக்கிய ஒரு பேர் இருக்கு. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய புயல் வீசினாலும், எத்தனை பூகம்பம் வந்தாலும், அதை எல்லாத்தையும் விவேகத்தோடு எதிர்கொண்ட ஒரு வெற்றி மங்கை, ஒரு வீர மங்கை இருக்காங்க. அவங்க தான் பாகிஸ்தானின் இரும்பு பெண்மணி முனிபா மசாரி. இவங்களை பற்றி கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பணத்தை இழக்கும் போதோ, பொருளை இழக்கும் போதோ, அல்லது நம்மளுடைய ஆரோக்கியத்தை இழக்கும் போதோ, இதில் ஏதாச்சும் ஒன்றை இழந்தாலே என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு வாடி போகிற நமக்கு மத்தியில், பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்த போதும் அதை அழகாக ஃபேஸ் பண்ணி நமக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க இந்த முனிபா மசாரி. இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். நமக்குள்ள ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது பாய்ச்சல், வாழ்க்கையை பற்றின ஒரு புது கண்ணோட்டம் நமக்கு கிடைக்கும். வாங்க இவங்களுடைய லைஃப்பை பற்றி பார்க்கலாம். முனிபா மசாரி 1989 பாகிஸ்தானில் ஒரு கன்சர்வேட்டிவான, ரொம்ப கலாச்சாரமிக்க ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப படிக்கணும், பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு வளர்கிறாங்க. அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சரியாக அவங்களுடைய 18வது வயசில் அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ கல்யாணம் பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்மளுடைய முனிபா மசாரியும், சரி உங்கள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. தன்னுடைய அப்பா சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஆர்டிஸ்ட் ஆகணும், தான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எல்லா கனவையும் வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒத்துக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட அவங்களுடைய அந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போல. அங்கேயே நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள்லாம் அப்படி போயிட்டுருக்கு. 2 வருஷம் அப்படியே நடக்குது. ஒரு நாள் சரியாக 2008 தன்னுடைய கணவரோட காரில் அவங்க போயின்ட்டுருக்காங்க. காரில் அப்படியே போயிட்டே இருக்காங்க. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில், அதை நினச்சி கூட பார்க்காத ஒரு தருணத்தில் ஆக்சிடென்ட், ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்தில் அவங்களுடைய கணவர் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் உயிர் தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் முனிபா மசாரி டோட்டலி கொலாப்ஸ்ட். அவங்களுடைய கழுத்து பகுதிக்கு கீழே, லோயர் பாடின்னு சொல்றோம்ல, கழுத்து பகுதிக்கு கீழே அப்படியே பேராலிசிஸ், கை கால் செயலிழப்புன்னு சொல்லுவோம்ல, அப்பே எல்லாமே செயலிழந்துடுச்சு. அவங்களுடைய விலா எலும்பு, தோள்பட்டை, ஸ்பைன், பின்னாடி முதுகெலும்பு எல்லாமே டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. டாக்டர்ஸ், இது ஒரு மேஜர் இன்ஜுரி, இதை க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஹாஸ்பிட்டல்லையே சிகிச்சை அவங்களுக்கு போகுது. அப்போ தான் டாக்டர்ஸ் ஒவ்வொன்றா அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்குள்ளே இருந்ததில்லை. டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இதுமேட்டு உங்களால் எதையுமே ஹோல்ட் பண்ண முடியாது, உங்களால் எதையுமே பிடிக்க முடியாது கைகளால், ஏன்னா உங்களுடைய முழங்கை எலும்பு எல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு அதிர்ச்சி தகவல் வருது, உங்களால் இனி நடக்கவே முடியாது அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல். அடுத்தது உங்களுடைய லிவர், லங்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களால் ஒரு குழந்தைய சுமக்க முடியாது அப்படின்னு அதிர்ச்சி தர தகவலை அவங்களால ஏற்றுக்கவே முடியாத ரொம்ப ஒரு துயரமான செய்திகளை ஒவ்வொன்றா சொல்லின்னு இருக்காங்க. யாருக்குமே வரக்கூடாத சோகம் அவங்க வாழ்க்கையில் வந்துச்சு. டாக்டர்ஸ் எப்படியாச்சும் இவங்களை க்யூர் பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க உடம்பு முழுக்க எந்த அளவுக்கு நட்ஸ் அண்ட் போல்ஸை வச்சு க்யூர் பண்ண முடியுமோ க்யூர் பண்ணுறாங்க. முனிபா மசாரி இதை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, என்னை பாகிஸ்தானுடைய இரும்பு பெண்மணி அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு வேளை என் உடம்புல அங்கங்கே இரும்புகள் இருக்கிறதால தான் அப்படி சொல்கிறாங்களோ என்னவோ தெரியலன்னு, தனக்கு வந்த சோகத்தை கூட அவங்க சுகமாக மாற்றிக்கிறாங்க. நெகட்டிவிட்டியை கூட பாசிட்டிவிட்டியாக பார்க்குறாங்க. அங்கே தான் அவங்க நிற்கிறாங்க. ஓகே, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பெட்ரிடன்,
படுத்த படுக்கையா, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அப்படி படுத்த படுக்கையா இருக்காங்க. அப்பதான் வாழ்க்கையில பத்தின புரிதல் அவங்களுக்கு வருது. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது இப்படி, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, அப்போ அவங்க அம்மா தான் அவங்களுக்கு ஒரு மருந்தா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒருத்தவங்களா இருந்திருக்காங்க. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னாடியும் கடவுள் ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்காரு, காரணம் இல்லாத எதுவுமே நடக்கல அப்படின்னு அவங்க அம்மா தன்னுடைய பெண்ணை மெது மெதுவாக தேத்துறாங்க. முனிபா மசாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட், அந்த சிகிச்சைக்கு பிறகு கையில் ப்ரஷ் எடுக்கிறாங்க, அழகான பெயின்ஸை வந்து இப்போ பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களால் வந்து இதுமே பெண்ணே ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு சொன்ன டாக்டர்ஸ்க்கு இது ஒரு மிராக்கலாக தெரியுது. இதுமேட்டு நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ இவங்க வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அங்கே இங்கே நடமாட ஆரம்பிக்கிறாங்க வீல் சேருடைய உதவியோடு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகி இருக்கும் போது, உடலாலும் உள்ளத்தாலும் க்யூர் ஆகிட்டு இருக்கும் போது, இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல், இவங்களுடைய ஹஸ்பண்ட் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இவங்களுக்கு வருது. தனக்கு உடம்பு முடியல, தன்னுடைய கணவருக்கு இப்போ இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது. எந்த ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தாலும் அதை வேறு மாதிரி ஒரு எதிர்மறையாக அதை எண்ணியிருப்பாங்க, அதை அணுகியிருப்பாங்க. ஆனால் இவங்க ரொம்ப மெச்சூரிட்டியோட ரொம்ப முதிர்ச்சியோட அதை கையாண்ட விதம் இருக்குது பாருங்கள், அது ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு சொல்லணும். தன்னுடைய கணவனுக்கு அவங்களுடைய கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகிறாங்க, மே த ஆல்மைட்டி பிளஸ் யூ, கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும், என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க. ஓகே, இனி இறக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, இழந்ததை நினச்சி வருத்தப்படுறதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது, இனி நடக்க போகிறது தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. என்னை விட்டு போனவங்களை பற்றி நான் ஏன் கவலைப்படணும், அவங்கள பற்றி நான் நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் எனக்காக வாழணும், ஐ ஷுட் லவ் மை செல்ஃப், ஐ ஷுட் டெக்கரேட் மை செல்ஃப் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. புது பெண்ணாக, ஒரு புது மங்கையாக, ஒரு வீர மங்கையாக எழும்புறாங்க. இப்படி தனக்கு நடந்த எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண முனிபா மசாரி இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ஒரு ஓவியர், இன்னைக்கு அவங்க ஒரு ஆக்டிவிஸ்ட், இன்னைக்கு அவங்க ஒரு சமூக ஆர்வலர், நிறைய டிவி ஷோஸை ஆங்கர் பண்ணுற ஒரு ஆங்கர், ஒரு மாடல், நிறைய நியூஸ் ஷோஸை ஹோஸ்ட் பண்ணுற ஒரு ஹோஸ்டாக இருக்காங்க, ஒரு சிங்கராக இருக்காங்க, இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்காங்க. என்ன மாதிரி கை கால் இழந்தவங்கெல்லாம் வந்து தே ஆர் நாட் அ டிசேபிள் பீப்புள், தே ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் தாய்மை அடையும் போது தான் முழுமை அடைவா அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னால் இனி ஒரு குழந்தைய சுமக்க முடியாது, சரி, கடவுளுடைய குழந்தைகளான தாய் தந்தை இல்லாத எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள ஒருத்தவங்கள நான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அழகான ஆண் குழந்தைய தத்தெடுத்துக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய யூஎன் அம்பாசடராக இன்னைக்கு விளங்கின்னு இருக்காங்க. நிறைய என்ஜிஓஸ் மூலயமா சேரிட்டபிள் ஒர்க்ஸ் செஞ்சுட்டுருக்காங்க. என் வாழ்க்கையில் எல்லாமே போச்சு, நான் இதுமே ஏன் வாழணும், என் வாழ்க்கைக்கான காரணம் என்ன அப்படின்னு அழுதுட்டு இருந்த முனிபா மசாரி இனி இந்த உலகத்துக்கே இப்போ ஒரு முன் உதாரணமாக விளங்குறாங்க. தன் வாழ்க்கையில் வந்த துன்பங்கள் எல்லாத்தையும் இன்பமாக மாற்றின முனிபா மசாரி அவங்க வாழ்கிறது மட்டும் இல்லை, இன்னைக்கு எத்தனையோ பேரை வாழ வச்சுன்னும் இருக்காங்க. வாழ்க முனிபா மசாரி.